அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன், உலகம் சுற்றும் வாலிபன் மார்லி. மார்லிஸ் மேன்லி என்னோட யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோட குறைநிறைகள் மற்றும் மேலும் எது மாதிரியான வீடியோ வேணுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நாம் இப்போ ஃபைனலாக மிலானுக்கு வந்துட்டோம். மிலானில் இது ஒரு நைட்டில் வந்து இடம் சுற்றி பார்த்தோம்ல, மீன்ஸ் சுற்றி பார்த்துக்கிட்டு அப்படியே நைட்டு தங்குறது சாப்பிட்றது இதை தேடி தான் சுற்றிட்டு இருக்கேன். ஃபைனலாக வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட், சோறு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, அதனால பயங்கர ஆசையாக இருந்துச்சு. சரினா இங்கே தான் சாப்பாடு சாப்பிட வந்தேன். ரேட்டு பயங்கரமாக இருந்துச்சு. சரி, எனக்கு வந்து வெறும் சாதமும் கறியும் மட்டும் கொடுங்கடா, குழம்பு மட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். அது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு, அதனால இங்கே வந்து இதுதான், இதில் வெறும் குழம்பு அது, அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை நானுங்க. சரி, வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டேன். இதுதான் நைட்டு வந்து நான் தங்குறதுக்கான ஒரு இடம் பார்த்துருக்கேன். நேற்று நைட்டு வந்து டூரிங்கில் அந்த சைக்கிள் ஆட்டையை போட பார்த்துட்டானுங்க. இங்கே வந்து டெண்டு பக்கத்துலேயே அப்படியே ஒட்டி கட்டி வச்சுருக்கேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. இதுதான் அது, இந்த ஏரியா தான். கொஞ்சம் சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் கொஞ்சம் இருக்குது. சிட்டினா அந்த பக்கத்தில் ஒரு பார்க், அந்த பைபாஸ் ஓரமாக அப்படி ஒரு இடம் தான் இது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த இடம், ஒரு மாதிரி தனிமையாக சூப்பராக இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பா, நைட்டு ஒரு 1:30 இருக்குங்க. என்ன நடந்துச்சுன்னா, நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கேன், மொத்த திங்ஸையும் ஒருத்தன் எடுத்துக்கிட்டு இருக்கேன், எல்லா திங்ஸையுமே. என்ன பண்ணுறதுனே தெரில, திடீர்னு முழிச்சிட்டேன். அவங்க கூட கொஞ்சம் ஃபைட் பண்ணி கையெல்லாம் அடிபட்டு கை கால், இது ஒரு மேலே கட்டை ஒன்று, கட்டையிலேருந்து கீழே ஜம்ப் பண்ணி அப்படியே விழுந்து. தெரியுதா, நைட்டு 1:30, யார்ரா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே கடுப்பு. ஆனால் இதில் என்ன ஒரு மேட்டர்னா, எப்படி முழித்தான், அதுதான் இந்த இடத்துல தான் கீழே விழுந்து அவனை கட்டி பிடிச்சி உருண்டு அப்படி இருந்துச்சு. இந்த பெல்ட்டு தான் இப்போதைக்கு ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். இந்த இடத்துல கிளம்பலாமே அப்படின்ட்டு பெல்ட்டை தான் வெப்பனாக வச்சுக்கிட்டு இருக்கேன். வந்தானா ஃபைட் பண்ணணும், வேறு வழி கிடையாது. இந்த ஏரியா விட்டு ஃபஸ்ட்டு கிளம்புவோம். பேக்கிங் ஓவர். செம்ம கடுப்பு, என்னால் எதுவுமே சொல்ல முடில. பக்கத்தில் போலீஸ் இருந்தாங்க அந்த ரவுண்ட்ஸில் சேர்ந்து. இங்கே வந்து பசங்களுக்குள்ளே ஃபைட் ஆகிடுச்சு நைட்டு. இங்கே பார்ட்டி பண்ணிவிட்டு அது பிரச்சனை போல் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. சரினா அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். நான் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களாண்ணாங்க, இல்லைன்ட்டு அவன் அங்கே அடையாளம் மட்டும் ஷார்ட்ஸு ட்ரௌசர் போட்டு சுற்றிட்டு இருந்தான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஹாய், குட் மார்னிங். ஆக்சுவலாக நேற்று சம்பவம் சரியாக சொல்ல முடியல, ஏன்னா 2 நைட்டு படுக்கவே 4 ஆயிடுச்சு. மேட்டர் நான் பாருங்க, இந்த பேக் எல்லாத்தையுமே, இதான் நம்ம டென்ட்டு, இது ஓப்பன் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வெளில வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் எப்படி அந்த டைம் முழிச்சேனே தெரில. இப்படி ஒரு செகண்ட்ல இப்படி முழிக்கிறோம், டென்ட் ஓப்பனில் இருந்தால் பாருங்க, இந்த இது ஓப்பனில் இருந்துட்டு அப்படியே வெளில திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன உள்ளேருந்தே ஜம்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு செகண்டில் பட்டுன்னு ஜம்ப் பண்ணிவிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக என்னை பார்த்ததும் ட்ராலி இருந்த பாருங்க, இந்த ட்ராலியை எடுத்துகிட்டு ஓட ஆரம்பித்தான். இங்கேருந்து பேருந்து போய் பிடிச்சிட்டு அந்த வேகத்தில் என்ன பண்ணுன்னே தெரில, ஜம்ப் பண்ணி பிடிக்கிறான். அப்படியே ஒரு கட்டையில் தான் மேலே படுத்துருந்தேன், அதுலேருந்து கீழே விழுந்துட்டு அதுதான் இந்த கால் சம்பவங்கள்லாம். தெரில இல்லைன்னு தெரியுதா, இந்த இவங்க இருக்கா இவங்க, இது கால் அங்கங்கே கொஞ்சம் அடி. ஒரு சில அடி மட்டும் லைட்டாக பட்டுச்சு, அப்படியே விட்டாச்சு. அவன் போயிட்டு நான் சரி என்னடா இது ஏரியா ரொம்ப மோசமாக இருக்குன்ட்டு பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் அங்கேருந்து வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அதான் கடுப்பு, சின்ன ஓய் அப்படின்ட்டு ஒரு சவுண்டை விட்டேன், அப்புறம் போயிட்டான். அப்புறம் இந்த பெல்ட்டை வச்சுன்னே தான் சுற்றினேன், வேறு வெப்பன் இல்லை கிட்ட அடிச்சு. செம்ம கடுப்பு. இதில் மெயின் என்னென்னா என்னோட எல்லாமே அதில் தான் இருக்குது. பாஸ்போர்ட், விசா, லேப்டாப்பு, அப்புறம் மொபைல், எல்லாமே அதில் தான் இருக்குது. முக்கியமானது சொல்கிறேன். அப்புறம் எல்லாத்தையும் எனக்கு அது அவன் எடுத்துகிட்டு அவன் போனதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, அய்யோ இவ்வளோ விஷயமும் இதில் தானே இருக்குன்ட்டு. ஒவ்வொன்றும் அப்புறம் தான் தெரியும், நான் எதிர்பார்க்காத ஒரு சம்பவமாக இருந்துச்சு. ஓகே, மார்னிங் வந்துட்டோம், பார்க்கலாம் அடுத்து என்னான்ட்டு. பார்க்கலாம். தூங்க கூட ஆரம்பிக்கல, அப்பையிலேருந்து இந்த சவுண்ட் வர 1984 என்ன நைட்டு தூக்கம் இல்லை, திருடன் அது இதுன்னு.
இந்த இடம் தான் அந்த டெண்டோ என்ன ட்ராம் ஸ்டேஷன் பக்கத்திலே இப்படி ஓரமாக போட்டுட்டு நைட்டு தூங்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் ரோமில் கொஞ்சம் ரோம்னா மிலானில் வந்து கொஞ்சம் சென்டர் மாதிரி நைட்டு அப்படி ஒரு சம்பவம் ஒரு மாதிரி எதிர்பார்க்காத ஒரு மாதிரி திருந்தா இருந்துச்சு. ஒரு செகண்டில் மிஸ் ஆயிருந்தா என்ன ஆகுன்னு நினச்சி பாருங்க. பாஸ்போர்ட், வீசா, மொபைல், லேப்டாப் மற்றது என்ன கிடைச்சிரும். இது கொஞ்சம் கஷ்டம், நிறைய செலவாகும். பாப்போம், இனிமேல் வெளிலே தங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். தங்கினா சிட்டி சென்டர். நேற்று கூட போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தங்கலாம்னு பார்த்தோம். அது மாதிரி தான் இங்கேயாவது தங்கலாம். ஓகே, பாய் பாய். ரொம்ப கருத்துட்டேன்ல, குளிச்சு ரெண்டு நாள் ஆச்சு. இன்னைக்கு எங்கேயாவது குளிச்சே ஆகணும். பாப்போம் எங்கன்னா. இங்கே வந்து காலையிலே வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம்னா எல்லாமே எக்ஸசைஸ், ஜாக்கிங், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். காலையில் நான் தூங்கி எழுந்திரிச்சிட்டு இப்போ தான் வெளில வரேன், இங்கே எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணிட்டு அல்டிமேட்டில் இருக்குது. ஊரும் வந்து நிறைய பார்க் இருக்கும். இங்கே பார்க்கில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான எல்லா இதுவும் இருக்கும். இதான் குளிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி அங்கே பர்மனெண்ட் நாடோடு யாரோ குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் குளிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு குளிக்கிறது. இங்கே இதான் நம்ம டுக்காட்டி அப்படி ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்த ஆள் நான் தான் அப்படின்னு. அடுத்து தலைமையுமா வந்து இந்த இடம் நான் வேறு இடத்துல குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்பெல்லாம் நம்மக்கிட்ட தான் பேஸ்ட்டு வாங்கி பல்லு விளக்கிட்டு இருக்காரு. அடுத்து ஒரு பல்லு விளக்கி முடித்ததும் நம்ம போகணும். சைக்கிள் அப்படியே பார்க் பண்ணிட்டா வாவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த இடம் பார்க்க. ஏன்னா எத்தனை பைப்பு இருக்குது, இஷ்டத்துக்கு குளிக்கலாமே அப்படின்னு இருந்தேன். ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னா ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த ஃபோர்ஸும் கம்மியாக இருக்குது. தண்ணியில் கீழே உட்காந்துக்கிட்டு அப்படி தான் குளிக்கணும். என்ன பண்ணுறது, தலைவன் இந்த இடம் தான் ரெகுலராக குளி. இவன் வந்து இங்கே ஒரு மிலான்லேயே எப்போதுமே ஜாலியாக சுற்றிட்டு இருக்காவில்ல. இவர் தான் நம்ம தலைவன், நண்பர். இப்போதைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாப்புல இந்த தண்ணி குடிக்கிறது. அப்புறம் இங்கே எங்கெல்லாம் ஃப்ரீயாக சாப்பாடு இருக்கும் அது மாதிரிலாம் நிறையா சொன்னாப்புல, சரி நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன், நான் இப்போதைக்கு ஒரு நாள் தான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி, நான் அடுத்து அங்கே குளிக்க தயாராகிட்டேன். மாப்பிள்ளை குளிச்சுட்டாப்புல, சரி நான் கிளம்புறேன், ட்ரெஸ் வேணுமான்னு கேட்டார். என்கிட்ட இல்லை இல்லை, எனக்கு இருக்குது, நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மனுஷன், ஏன்னா அவ்வளோ ஒரு ஹெல்பிங் மைண்டான ஒரு மைண்டில் உள்ள ஒரு ஆள். சரி மாப்பிள்ளை நான் கிளம்புறேன்டா அப்படின்ட்டு கிளம்பிட்டார். சரி போயிட்டு வாங்க நண்பன்ட்டு நானும் சொல்லியிருந்தேன். அந்த டியூப் பார்த்தீங்களா, எனக்கு அதில் குளிக்க முடியலன்னு சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் அடித்தேன். பார்த்தா அந்த டியூப் கிடச்சிது. சரினு பக்கத்தில் எடுத்து அதை ஒரு பைப்பில் கொஞ்சம் ஸ்பீடாக வர்றது அதில் வச்சுட்டு, ஏன்னா கொஞ்சம் ஹைட்டு தூக்குனா தண்ணி வர மாட்டேங்குது. என்னடா பண்ணுறதுன்னு அப்படி வச்சு அதையும் கட் பண்ணிவிட்டு சின்னதாக வச்சு குளிக்கிறான். இதுதான் இந்த நாடோடி பயணத்தில் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலை. அதான் முன்னே சொன்னல, ரெண்டு நாள் ஆச்சு குளித்து, மறுபடியும் இன்றைக்கி தான் குளிக்கிறேன். அதுவும் எந்த ஒரு நிலமையில் குளிச்சுட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு இதான ஒரு வழியாக குளித்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து காலை உணவு போகணும். இதுதான் காலைல அந்த ப்ரெட்டு, இது வந்து கொரநத்தி. கையில் வச்சுருக்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா பன்றிக்கறி, அது பச்சை பன்றிக்கறி. நம்ம ஒரு உப்பு கண்டோம் இது மாதிரி, அது மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பா போட்டிருப்பானுங்க, கெட்டு போகாமல் இருக்க. சூப்பராகவே இருக்கும் அது. அது ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு இதுதான் இன்றைய காலை உணவாக இருந்துச்சு. குளித்து முடிச்சுட்டு நமக்கு எப்போதுமே சாப்பிடணும் முடித்த உடனே, அதனால தான் காலையில் சாப்பாடை போட்டாச்சு. அது ஒன்று மேலே ஒன்றா வச்சு அது என்ன சாண்ட்விச் மாதிரி வச்சு அதை தான் சாப்பிட்டேன். அது வந்து பக்கத்தில் நம்ம ப்ரெட்டு சாப்பிடவும் புறாக்கள்லாம் வந்துட்டாப்புல. சரினு அவங்களுக்கு ஒரு ப்ரெட்டை போட்டால் அங்கேருந்து நாய் வந்துருச்சு. அது நாயை பார்க்கவும் புறாலாம் ஓடிச்சு. அப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு கொடுத்தேன். அடுத்து மிலானில் என்னென்னலாம் பண்ண போகிறேன்றதை தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நாம இப்போ இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. பை பை.